ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள் சாத்விகானா அப்படின்னு சொல்கிற வெங்காயம் பூண்டு சேர்க்காத ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ரெண்டு டிஷ்ஷு, ரெண்டும் சைட் டிஷ். நிறைய நேர்களை என்னை பார்க்குற போது கேட்குற ஒரு விஷயம், எனக்கு நல்லா இருக்குது நீங்கள் பண்ணுறது தான், ஆனால் நாங்கள்லாம் வந்து சில பேர் பூண்டு சாப்பிட மாட்டாங்க, சில பேர் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்த்துக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன எல்லாத்துலேயும் பூண்டு சேர்த்து பண்ணித்தரீங்க, எல்லாத்துலேயுமே காமிக்கிறது பூண்டு சேர்த்தா தான் உங்களுக்கு டிஷ்ஷாக, வேறு எதுவும் பூண்டு சேர்க்காமையோ இல்லை வெங்காயம் சேர்க்காமையோ எதுவும் பண்ண மாட்டிங்கன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி கேட்குற நேர்களுக்கு இன்றைக்கி பார்க்குற இந்த ரெண்டு டிஷ்ஷுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா இந்த சாத்விகானா அப்படின்னா, அந்த சாத்விகமான உணவு. இந்த உணவு வந்து நம்ம சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம் வந்து முழுக்க முழுக்க சேர்க்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க இதில் சாப்பாட்டில் வரவே வராது. அந்த வகையில் தான் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ரெண்டு டிஷ்ஷும். ஆனால் இந்த வெங்காயம் பூண்டு இல்லைனாலும் இந்த மசாலா வகைகள் சேர்ற போது அதை காம்பன்சேட் பண்ணிடுது, ருசியை அல்லாதாக்கி கொடுத்துடுது. ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பன்னீர் கோலாபுரி, அடுத்தது பாலக் பன்னீர். இப்போ முதல்ல பார்க்க போகிற இந்த பன்னீர் கோலாபுரிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பன்னீர் 200 கிராம் சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். குடமிளகாய் சிறியதாக 1 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். புளிக்காத கெட்டி தயிர் 1/2 கப். தக்காளி நன்கு பழுத்தது 3 விழுதாக அரைத்து கொள்ளவும். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், வறுத்து பொடிக்க சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் எனப்படும் மிளகாய் 5 முதல் 6 வரை, பட்டை லவங்கம் ஏலக்காய் தலா 3, முந்திரி பருப்பு 10, கொப்பரை துருவல் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ இந்த பன்னீர் கோலாபுரிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முதல்ல ஒரு மசாலா பொடி நம்ம பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி அதை 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இந்த மாதிரி கொஞ்சமாக சொல்லியிருக்கோம். சில நேரங்களில் அந்த மாதிரி வறுத்து அரைக்கிறப்போ இந்த பொடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சோங்கிறதுக்காக எல்லா பொடியும் அதில் கொட்டிடாமல், ஒருவேளை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட மற்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ முதல்ல அந்த பொடி தயார் பண்ணுறதை பண்ணிவிடுவோம். இதுக்கு ஓரளவுக்கு அது கரெக்டாக போயிடும். அதே மாதிரி பன்னீர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த க்யூப்ஸ் மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் பட்டப்பட்டையாக வெட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியும் வெட்டிக்கலாம், இது அவரோட விருப்பம். நீங்கள் எப்படி வந்து வெட்டிக்கிட்டாலும் சரி, எப்படி வேணால் வெட்டிக்கலாம். அதே மாதிரி பன்னீர் நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்ததுன்னா, இப்போ பன்னீர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன பாத்திரம் கிடைக்குது. அது வந்து நம்ம இந்த கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போட்டதுக்குன்னு ஒரு துவாரங்கள் வச்ச ஒரு ஓட்டை ஓட்டையாக போட்டால் ஒரு டப்பா கிடைக்கும், அதுக்கு மூடியும் கிடைக்கும் அதே மாதிரி. ஆனால் அந்த மூடி பார்த்திங்கன்னா, இந்த டப்பா பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த பன்னீர் பண்ணுறதுக்குன்னு உள்ளது வந்து கீழே வந்து ஓட்டையாக இருக்கும், அதுக்கு ஒரு சின்ன பிளேட் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளேட்டை உள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக போய் உட்காரும். அப்போ அந்த ஓட்டை ஓட்டையாக போட்ட பிளேட்டை உள்ளே போட்டுட்டு இந்த பன்னீருக்கு பால் அடுப்பில் வச்சு காய்ச்சணும். பால் நல்லா பொங்கி வரும்போது ஒன்று வினிகர் அல்லது தயிர் அல்லது எலுமிச்சம்பழச்சாறு, இதில் ஏதாவது ஒன்று தான் உபயோகப்படுத்தணும். அதனால் கொதிச்சிட்ருக்கும்போது, கொதிச்சு மேலே வரும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒன்று எலுமிச்சம்பழச்சாரோ தயிரோ எதுவோ எது ஊற்றுறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றிட்டு லேசாக ஒரு கரண்டி வச்சு ரொம்ப வேகமாக தொடவும், லேசாக தொடவுனிங்கன்னா அது கரெக்டாக அந்த தண்ணி தனியாக இது பன்னீர் தனியாக பிரிஞ்சு வர நேரத்தோடு நிறுத்திடணும். நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா தண்ணி, அந்த வேவ் வாட்டர்ன்னு சொல்கிற தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பச்சை தண்ணியில் ஓடுற தண்ணியில் அலசிட்டு, இந்த நான் சொன்ன அந்த பன்னீர் பாத்திரமோ, பன்னீர் பாத்திரம் இல்லைன்னா ஒரு துணியில் கட்டியோ அது தொங்க விட்டுருங்க. நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கனமான பொருளை வச்சு தண்ணி நல்லா வடிய விட்டுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். ஆனால் அலசணும் கட்டாயம், ஏன்னா அதனோட புளிப்பு, இந்த வினிகரோ எதுவும் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதனோட புளிப்பு அந்த பன்னீரில் இருக்கும். அதனால் அதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வெயிட் மாதிரி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு 2-3 மணி நேரம் விட்டுருங்க, மறந்துடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஞாபகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா செட்டாகி நல்லா இதுவாக இருக்கும். அதே அந்த பன்னீர் பத்திரம் பண்ணுற பாத்திரமாக இருந்தால் ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே இதை ஊற்றி நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு மூடி மாதிரி எனக்கு கொடுத்துருப்பாங்க, அது உள்ளே போய் இறங்கி பன்னீர் மேலேயே நிற்கும். அதில் நிற்க வச்சு ஒரு கனமான பொருளை வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பன்னீர் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நீங்கள் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 1 லிட்டர் நம்ம வந்து பாலை காய்ச்சினா இதுக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் கட்டாயம் நல்லாயிருக்கும். பசும்பால் கிடச்சா பன்னீர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 150 கிராம் வரைக்கும் நமக்கு பன்னீர் கிடைக்கும். இப்போ இதில் வந்து சீரகம்,
அரை ஸ்பூன் சோம்பு, கசகசா, இந்த மிளகாய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, முந்திரி, எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நான் எனக்கு என்ன ஊற்றுற வறுமனே தான் வறுக்கிறேன். இது வந்து நம்ம பொடியாக தான் பண்ணிக்க போகிறோம், அரைக்க போகிறதில்ல. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போது இதில் இந்த கொப்பரை வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தாலும் நல்லாயிருக்கும், கொப்பரையாக போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் கொப்பரையாக போட போது உங்களுக்கு கொஞ்சம் நாள் வச்சுருந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த பொடியை எக்ஸ்ட்ராவாக பண்ணி வச்சு கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுட்டு சும்மா லேசாக ஒரு பரட்டு பரட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்டுக்கே இதுவாகிடும். இப்போ இதை நல்லா வந்து பொடி பண்ணிக்கணும். இது ரொம்ப நைஸாக வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா நல்லா இந்த தேங்காயெலாம் சேர்கிற போது ஒரு திருதிருன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா கூண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறினோடனே நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிட்டு வந்து அடுத்தது நம்ம இந்த பன்னீர்லாம் எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அரிசி தனி சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனி சுவை. நம்ம பன்னீர் கோலாபுரி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்தோம். அடுத்தது நம்ம வந்து அது பொடி ரெடி பண்ணிட்டோம். கசகசா, சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொப்பரை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து பட்டதவங்க ஏலக்காயெல்லாம் போட்டு வறுத்துட்டு அது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது நம்ம தாளிக்க வேண்டியது தான். இதுக்கு எண்ணெய் கொஞ்சமும் வெண்ணெய் கொஞ்சமும் போட்டுக்கிறோம். அந்த நல்ல ஒரு ரிச்சு டேஸ்ட்டும் பார்வையும் இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் வெண்ணெய் இருந்தால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டும் ஒன்றா கலந்து காய வச்சுக்கலாம். வெண்ணெய் உருகியிருக்கு. இந்த வெண்ணெய் உருகின உடனேயே நல்ல சூடு ஏறி இருக்குன்னு அர்த்தம். இந்த வெண்ணெய் உருகி ரெண்டும் ஒன்றா கலந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொடை மிளகாய், கொடை மிளகாய் நல்லா வந்து இந்த வெண்ணெயில் வதங்கணும். அதாவது ஃபுல்லாக அப்படி வெந்து வதங்கின மாதிரி இல்லை, ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போய் வதங்கணும். அப்போது நம்ம இதை தீயை நல்லா நிதானத்தில் வச்சுட்டு தனியாத்தூள், மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்ந்து வதங்கினோடனே இந்த தக்காளி விழுத கொட்டிடலாம். இப்போ தீயை நிதானமாக வச்சுருக்கோம்ல, அது நிதானமாக வச்ச வாகலையே அது கொதிக்கணும். ஏன்னா அது பச்சை வாசனையும் போகணும், அதே சமயம் தண்ணியும் வற்றக்கூடாது. அதனால் ஓரளவுக்கு நிதானமான தீயில் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு தேவையான உப்பையும் போட்டுடுவோம். இப்போ தயிரை வந்து ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அது நல்லா அந்த விஸ்காரில் இப்படி தட்டி வைப்போம்.
இப்போ காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு காரம் இது பத்தலை நினச்சிங்கன்னா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்ன தயிர் போகிற போகிறோம், அடுத்து அந்த பொடி தூவம் கொள்ளணும். இது அவர்களோட விருப்பம். இப்போ நம்ம கொடுத்துருக்குறது பக்கவான அளவு, தேவைன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இன்னும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தயிரை சேர்த்துடணும். இப்போ நம்ம அந்த பன்னீர் கோலாபுரிக்கு தாளித்து விட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு தயிரை ஊற்ற வேண்டியது தான். இனி அடுத்து நம்ம ஒரு கம்பியால் நல்லா விஸ்கரால் அடிச்சிடுங்க. ஆனால் புளிக்காத தயிராக இருந்தால் பெட்டர். ஸோ கூட மட்டும் புளிக்காத தயிர் எடுத்துங்க. பன்னீரை இதோடு சேர்த்துடலாம். இதில் பொடி பண்ணி வச்சுருக்கலாம். அந்த பொடி அந்த பொடியும் இதில் போட்டுடலாம். இதில் வந்து வெங்காயம் பூண்டு தான் இல்லை, ஆனால் அந்த மசாலா வாசனைலாம் இருக்கும்போது அந்த வெங்காயம் பூண்டை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ அந்த வெங்காயம் பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல டிஷ். இது வந்து நீங்கள் சப்பாத்தி அப்புறம் அந்த இந்த ஜீரா ரைஸ் மாதிரி தாளிக்கிறோம்ல அதுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு இது நிச்சயமாக பொருந்தாது. ஆனால் நார்த் இந்தியன் டிஷ்ஷான இந்த ரோட்டி வகை சப்ஜி வகைக்கெல்லாம் இது ரோட்டி வகைக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லா பொருந்தி வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சர்விங் டிஷ்ஷில் மாற்றிடலாம். பன்னீர் கோலாபுரி அது ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர். இதுவும் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் ஒரு சாத்விகானா. இப்போ அதுக்கு தேவை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பாலக் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: பாலக் எனப்படும் பசலைக்கீரை 1 கட்டு, ஆய்ந்து சுத்தம் செய்து கொள்ளவும். பன்னீர் 200 கிராம், சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். தக்காளி பழம் நன்கு பழுத்தது 2 அரைத்து கொள்ளவும். பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 அங்குலத்துண்டு விழுதாக அரைத்து கொள்ளவும். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் சிறிதளவு, வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போது இந்த பாலக் பண்ணி செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாலக்காய் ஜஸ்ட்டு 1 கொதி விட்டு நம்ம வேக விட போகிறோம். இது ஆக்சுவலாக வேக விடுறது அப்படின்னு நம்ம சாதாரணமாக வேக விடுவோம்னா அந்த மாதிரி காய்கறி வேக விடுற மாதிரி இல்லை, பார்பாயில்னு சொல்லுவாங்க. அதாவது கொதித்த உடனே இதை போட்டு அதை அப்படியே இறக்க வேண்டியது தான். தண்ணி கொதிச்சோம், இந்த இலைகளை போட்டு அதை நல்லா அழுத்தி விட்டுட்டு 1 கொதி வந்தோம்னா அதை அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருவோம். இந்த பாலக்குன்னு பார்த்திங்கன்னா இது 2 விதமான, இந்த பெரிய பாலக்கில் 2 விதமான பாலக் கிடைக்கிது. ஒன்று வந்து நல்ல கனமான கீரை, பார்த்திங்கன்னா ஒரு குழகுழப்பு அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து அது டெல்லி பாலக், இலை பெருசாக இருக்கும், ஆனால் இலை வந்து சீக்கிரம் கிழிப்படும், அடிப்படும். அது என்னென்னா அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த பச்சை வந்து அதுக்கு ஈடு அணையே கிடையாது. மற்ற எந்த கீரையும் இருக்கிறத விட அது பல மடங்கு அதிகமாக இருக்கும் கலர். அதே மாதிரி இதில் வந்து இந்த கால்சியம்னு சொல்லப்பட்ட சுண்ணாம்பு சத்து ரொம்பவே அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது ரொம்ப நிறைய மேல்நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதை சாலட்லேயே போட்டு சாப்பிடுவாங்க. பேபி ஸ்பினாச்சின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இது பாலக் கிடைக்கும், அதை வந்து அப்படியே சாலடோட கலந்து சாப்பிட்றது உண்டு. அது மாதிரி இன்றைக்கி நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த பாலக் வந்து டெல்லி பாலக்குன்னு சொல்கிறாங்க, சில பாம்பே பாலக்குன்னு சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் அந்த கீரை ஒன்று தான்.
அதை வந்து நம்ம நல்லா வெறும் கீரைகளாக ஆஞ்சி எடுத்துக்கிட்டு சுத்தமாக அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம அந்த பாலக் பன்னீருக்காக பாலக்கு வேக வைக்க தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் இந்த கீரைகள் அள்ளி அதில் அப்படியே போட்டுடலாம். நான் அலசிட்டு வச்சுருக்கேன். நல்லா பரட்டி விட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு கொதி வரும். இப்போ இந்த ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம் இல்லையா, அது கொதிச்சிருச்சு. இப்போ அதை எடுத்துடுறேன். இது சில பேர் பார்த்திங்கன்னா எடுத்துட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலசிடுவாங்க, என்னென்னா அந்த சூடு தணிஞ்ச உடனே இந்த கீரை இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும்னு. பட் நமக்கு அது அவசியம் இல்லை, இதுவே உங்களுக்கு நல்ல கலராக தான் இருக்கும். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த பாலக் வெந்துருச்சுல, இதை எடுத்து வச்சுருக்கோம். இனி அடுத்தது இதை தாளிக்கிறது தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அறுசுவை தனி சுவை நிகழ்ச்சியில் வச்சுருந்தேன் பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை தனி சுவை. பாலக் பன்னீருக்கு நம்ம பாலக்கை நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டு எடுத்து ஆற வச்சு நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். இதில் வெண்ணை லேசாக உருகும் போதே இஞ்சியும் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது. இது கொஞ்சமாக தான் நான் போடுறேன். அதாவது நம்ம சொல்லியிருக்கிறது அந்த ரெண்டு பச்சை மிளகாய்க்கும் ஒரு அங்குல துண்டு இஞ்சியும். இது வந்து உங்களுக்கு அதிகம் உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா அது இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா மிளகாத்தூள் வேறு போட போகிறோம், அல்லது மிளகாத்தூளை நிறுத்திட்டு வெறும் பச்சை மிளகாய் விழுதோடு போதும். இப்போ இதை தீய நல்லா கொஞ்சம் மிதமாக வச்சுக்கிறேன், ஃபுல்லாக குறைக்கல மிதமாக வச்சுருக்கேன். இதில் தனியாத்தூள், மிளகாத்தூள், இது நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே அரைச்ச தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளி அரைச்ச விழுது இருந்தால் உங்களுக்கு போதும். உப்பு, நம்ம கீரையில் உப்பு சேர்க்கல, ஸோ வேணுங்கிற அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிட்டு கீரை போடும்போது திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து பண்ணுற பாலக் பன்னீர் ஒரு மாதிரினா இது ஒரு மாதிரி டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு விஷயம் கவனிப்போம் அப்படின்னா, இந்த வெண்ணையும் இதுவோ நம்ம சேர்க்கும்போது எண்ணெயும் இந்த மாதிரி டிஷ்ஷில் தான் கொஞ்சம் தலதளம் தெரிஞ்சால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட் இப்போ உள்ள ட்ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா காலப்போக்கில் நம்ம பழைய விஷயங்கள், அதாவது நம்ம வழக்கொழிஞ்சு போன நிறைய விஷயங்கள், நெய் போட்டால் உடனே ஆகாது, சாப்பிட ஆகாது, வெண்ணெய் சாப்பிட்டிங்கன்னா அது ஆகாது, உடனே வெயிட் போட்டுவிடும், கொலஸ்ட்ரால் ஏறிடும், அப்படி இப்படி நிறைய ஒரு நடுவில் வந்து ஒரு 20-30 வருஷம் பயந்து அத்தனையும் ஒதுக்கி வச்சுருந்தோம். அதனோட ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு, பட் அதெல்லாம் மாறி இப்போ வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்தாலும் நெய் வந்து சேர்த்துக்கிறதுல தவறு கிடையாது, அதனால் கட்டாயம் நெய் சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா அந்த நாள் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்த விஷயங்களை நம்ம வேணாம் நடுவில் ஒதுக்கிட்டு திரும்ப அதனோட பலன்கள் எல்லாம் தெரிஞ்சு திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஸோ கட்டாயம் நீங்கள் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெண்ணையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் வெண்ணெய் சேர்த்துக்கிறதுலேயும் தவறு கிடையாது. ஆனால் எதுவுமே நம்ம வந்து அந்த அளவுன்னு சொல்லும்போது அந்த அளவோடு நிறுத்திக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாலக்கை இதோடு சேர்த்துற போகிறோம். கொஞ்சமாக தண்ணி, தேவையான உப்பை முதல்ல நம்ம எதுக்கு சேர்த்துருந்தோம், ஸோ கொஞ்சமாக உப்பு இதில்
கீரை போட்டதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்க போகிறோம். கடைசி அது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மணம் கொடுக்கக்கூடிய கரம் மசாலா ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும், ரொம்ப கொதிக்கணும் இல்லை. இப்போ இதை இறக்கிடலாம், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை இறக்க வேண்டியது தான், அது மேலே நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சமாக தூவிக்க வேண்டியது தான். சரி, இதை எடுத்துகிட்ருக்கும் போதே இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சொல்லலான்னு பார்க்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இப்போ பரவாயில்ல, கடைங்களில் நல்லா நிறைய கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கிக்கிட்டாலும் சரி சரி, அது வாங்க முடியாது, பக்கத்தில் எங்களுக்கு அது இல்லை, அதை எப்படி நாங்கள் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ் க்ரீம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பால் ஏடு தான். ஆனால் பால் ஏடு வந்து நம்ம பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஏடு வந்து நம்ம மேலே படிகிறத எடுப்போம். ஆனால் இந்த ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பார்த்திங்கன்னா பாலை வந்து காய்ச்சக்கூடாது, காய்ச்சாமல் ஒரு அகலமான பாத்திரத்தில் பாலை ஊற்றி ஃபுல் க்ரீம் மில்க் அதை ஊற்றிட்டு அந்த அதாவது நல்ல ஒரு அதிகமான கொழுப்பு சத்து உள்ள பாலை வாங்கி அது ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஒரு 4-5 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள கொழுப்பு எல்லாமே அதாவது இந்த ஏடெல்லாம் மேலே வந்து நிற்கும், அது ஒரு மாதிரி நல்லா அப்படி வெண்ணெய் மாதிரி இப்படி நல்லா இதுவாக நிற்கும். அதை அப்படியே கலக்காமல் ஒரு மெல்லிய கரண்டியை போட்டு அழகாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 நாள் தான் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ அதைத்தான் நம்ம மேலே கார்னிஷிங்னு சொல்லி தூவ போகிறோம், கொஞ்சமாக அதை போட போகிறேன் நான். இப்போ பார்த்தா இந்த பன்னீர் கோலாபுரியும் பாலக் பன்னீரும் ரெண்டுமே வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷு. நிறைய நேர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இன்றைக்கி நம்ம இந்த டிஷ்ஷை பண்ணியிருக்கோம். இது ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய டிஷ் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம், குழந்தைங்களோட விருப்பமாகவும் இருக்கும். நல்ல சப்பாத்தி, பரோட்டா, நான் இதெல்லாம் எது பிடிக்குமோ அதை செஞ்சு வச்சுட்டு இதோட சைட் டிஷ்ஷாக வச்சிங்கன்னா ஒரு ஹோட்டலில் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த நிறைவு குழந்தைங்களுக்கு இருக்கும், நீங்களும் அதை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நிச்சயமாக நேர்களை எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா இந்த பன்னீர் கோலாபுரிக்கும் பாலக் பன்னீருக்கும் ஒரு சின்ன ரீகேப். பன்னீர் கோலாபுரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் சோம்பு, சீரகம், கசகசா, காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு அதோட கூட கொப்பரை தேங்காயும் துருவலும் போட்டு ஒரு கிளறு கிளறி இறக்கிட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயும் வெண்ணையும் சேர்த்து காய விட்டுடுங்க. அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குடமிளகாய் போட்டுருங்க. குடமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாத்தூள், மிளகாத்தூள், அதில் தக்காளி நல்லா கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி அது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அதில் இந்த பன்னீரும் போட்டு பொடிச்சு வச்சுருக்க பொடியும் போட்டு நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா பன்னீர் கொல்லப்பொடி தயார். இப்போ பாலக் பன்னீருக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்ததும் பாலக்கை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெண்ணெயை உருக்கிட்டு அந்த வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி விழுது அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதிலே மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி விழுதையும் சேர்த்துருங்க, உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதில் பன்னீர் சேர்த்து நல்லா கிளறி அதோட கூட அரைச்சி வச்சுருக்க பாலக்கம் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் கரம் மசாலா போட்டு ஒரு கிளறு கிளறி இறக்கி ஒரு டேபிள் டிஷ்ஷில் பரிமாறுறதுக்கு ரெடியாக ஊற்றி அது மேலே ஃப்ரெஷ் க்ரீமை போட்டிங்க அப்படின்னா பாலக் பன்னீர் தயார். நல்ல ஒரு சாத்விக்கேனா அதாவது பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் ஒரு நல்ல 2 சைடு நேரத்தில் அது சும்மா ருசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வரும் வாரமும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.